நீ நிராகரிக்கப்பட முடியலனா, நீ நிராகரிக்கப்பட்ட அந்த அனுபவம் உனக்கு இல்லனா, நிச்சயமாய் உன்னால அந்த ரெஹபோத்தை அனுபவிக்க முடியாது. ஆண்டவரே, என்னோடு கூட இடைப்படுங்க. ஆண்டவரே, தர்மியான பரிசுத்தமிழ் ஓய்வு நாளிலே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்தது இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசணும்னு விரும்புறேங்க. இங்க யாராவது இருப்பீர்களானால் சுபியுங்கள். மனிதன் பேசினால் வீணான வார்த்தைகள் தான் இருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு அற்புதமும் நடக்காது, ஒரு விடுதலையும் கிடைக்காது. ஆனால் தேவன் உங்களோடு பேசுவாரானால் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் நீங்கள் உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். எல்லாம் சேர்ந்து இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த 12வது நாள் 7வது மாதத்திற்காக நன்றி ராஜா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, சொல்றீங்களா? சொல்லுங்க. ரூத்தடு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் பிள்ளைகள். ஆண்டவரே, விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு உம்முடைய வார்த்தை குளிர்ந்த பானம் போல் இருக்குமே. உம்முடைய வார்த்தை இந்த பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. இந்த அடிமையை உம்முடைய சிலுவையின் பின்னால் மறைத்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களில பேசட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாத வார்த்தை. ஆண்டவரே, இந்த வார்த்தையில ஒவ்வொருவரும் தேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்துல எல்லாம் சரி, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு நான் செய்தி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும்போது ஒரு கேள்வி ஆண்டவர் என்னிடத்துல கேட்டார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அதே தான் உங்களுக்கு தலைப்பாய் வைத்து அதிலிருந்து ஒரு காரியத்தை
ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேச போகிறார். ஆமென். நிச்சயமாய் உங்களுடைய அட உங்களுக்கு இந்த வார்த்தையானது பலனாக இருக்கும். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அதாவது நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஹாவ் யூ பீன் ரிஜெக்டட்? குவஸ்டின் மார்க், கேள்வி. ஹல்லேலூயா, நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. பெரியவங்கெல்லாம் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, சகோதரிமார்கள் இருக்கிறீர்கள், சகோதரர் பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க. ஹாவ் யூ பீன் ரிஜெக்டட்? எப்பாவது யார் மூலமா நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்களா? தமிழில் ரிஜெக்டடுக்கு அர்த்தம் நிராகரிப்பு. அல்லேலூயா, புறக்கணிப்பு. அமேன். தள்ளி விடுவது. அமேன். நீ வானான்னு சொல்லுவது. அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கவங்க மாட்டோம். கையை தட்டினா சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அந்த அனுபவமே இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க வளர்ந்து வர நேரத்தில், ஒரு வாலிப பருவத்தில், திருமணமான பருவத்தில் நிராகரிப்பு எப்போ வரும்? உன்னை ரொம்ப நேசிக்கிறவங்க உன்னை ஒதுக்கி தள்ளி போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்க கணவர் உன்னை ஒதுக்கி தள்ளி வைத்திருக்கலாம். ஒருவேளை உன் மனைவி உன்னை ஒதுக்கி தள்ளி வைத்திருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய பெற்றோர் உன்னை ஒதுக்கி தள்ளி வைத்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நேசித்து கொண்டிருக்கிற ஒரு லவ்டு ஒன்ஸ் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நம்பி இருந்தவன் உங்களை ஒதுக்கி தள்ளிட்டு போலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, அது நல்லதுக்கு. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்கள், பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், அது நல்லதுக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சங்கீதம் 118 அதிகாரம், The Book of Psalms, chapter 118, 22 வசனத்தை சத்தமா ஒருத்தர் வாசிக்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அமேன். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க, த ஸ்டோன் விச் த பில்டர்ஸ் ரெஃப்யூஸ்ட் இஸ் பிகம் த ஹெட் ஸ்டோன். அமேன். அல்லேலூயா. நீங்கள் ஹாவ் யூ பீன் ரிஜெக்டட், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் நீதான் மூளைக்கு தலைக்கல், நீதான் மூளைக்கு தலைக்கல். நீ ஒருவரால் ஒதுக்கப்பட்டிருந்தால், நீ ஒருவரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தால், நீ ஒருவரால் கேவலமப்படுத்தப்பட்டிருந்தால், நீ ஒருவரால் தூக்கி எறிக்கப்பட்டிருந்தால், நீ ஒருவேளை மாமியார் உன துரத்தி அனுப்பியிருக்கலாம், ஒருவேளை மாமனார் உன கேவலமா பேசலாம், ஒருவேளை குடும்பம் கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒருவேளை யார் உன்னை வெறுத்து தள்ளினாலோ, ஒருவேளை இந்த காலை வேலையில நீ வந்திருக்கிற சூழ்நிலை எப்படியோ எனக்கு தெரியாது. Have you been rejected? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நிர புறக்கணிக்கப்பட்ட உன்னை, நிராகரிக்கப்பட்ட உன்னை மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீதான் ஆண்டவருக்கு தலைக்கல். சொல்லுங்க, புறக்கணிக்கப்பட்டியா? கேளுங்கள், புறக்கணிக்கப்பட்டியா, நிராகரிக்கப்பட்டியா? நல்லதுன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் போனதுனால தான், அந்த பிரச்சனை போனதுனால தான் இன்றைக்கி நல்ல வாழ்க்கை அப்படின்றவங்க நல்ல கரங்களை தட்டலாம். அல்லேலூயா. அந்த பிரச்சனை வந்ததுனால தான், இந்த கேரக்டர் என்கிட்ட மாறினதுனால தான், குடிப்பழக்கம் மாறினதுனால தான், இந்த சூழ்நிலை மாறினதுனால தான் எனக்கு நல்ல வாழ்க்கை நல்ல சூழ்நிலை அப்படின்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டலாம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவர் நம்ம என்கிட்ட என்ன பேச விரும்புகிறாருன்னா, உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நீதான் மூளைக்கு தலைக்கல். அல்லேலூயா. யூ ஆர் த ஹெட் ஸ்டோன். அமேன். ஆங்கிலத்தில் அப்படித்தான் இருக்குது, சீப் கார்னர் ஸ்டோன். அல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அப்படி, ஆமா, நீதான் சீப். அல்லேலூயா. ரொம்ப அழகா இருக்குது பாரு, நீதான் சீப்னு சொல்லுங்களா பார்க்கலாம். நீங்க எப்படி தெரியுமா இருக்கிறீங்க? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? உங்களையும் பார்த்து சொல்றேன். அல்லேலூயா. இந்த யூடியூப்ல பாக்குறவங்களே, நீங்க எப்படி தெரியுமா கேட்கறீங்க? அப்படியே எத்தனை பேர் பாவக்காய் பார்த்துக்கிறீங்க? பாவக்காய் பார்த்துக்கிறவங்க, சாப்பிட்டுக்கிறவங்க, சில பேர் பாவக்காய் தர பிட்டர் காடு தானே? ஆமாம் தானே?
அல்லேலூயா. இந்த பாவக்காவை எவ்வளோ தான் தேனில் போட்டு ஊற வச்சாலும் கசப்பு கசப்பு தான். ஆமாவா? ஆமாம். சில பேர் அப்படி தான், எவ்வளோ தான் காதல் ஊற்றினாலும் மாறவே மாறு. ஹலலூயா, ஆமென். சில பாவக்கா மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஹலலூயா. கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டலாமா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, யூ ஆர் த சீப் கார்னர் ஸ்டோன். ஹலலூயா, ஆமென், ஆமென். அந்த ஒடுக்குதல் உனக்குள்ளே வரும்பொழுது தான், அந்த அனுபவத்துக்குள்ளே நீ வரும்போது தான் உன்னை கர்த்தர் தலைமைத்துவத்தில் கொண்டு வந்து நிற்க வைப்பாரு. ஹலலூயா, ஹலலூயா, ஆமே. நம்ம சின்னதுக்கெல்லாம் காப்பித்தூளுக்கு சண்டை போடுறது போட்டுக்கிறோமா? தக்காளிக்கு சண்டை போட்டுன்னு உக்காந்து வீட்டில். ஹலலூயா, நடக்கிறத சொல்கிற ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஆமேன், ஹலலூயா. ஆனால் இந்த நாளிலும் கூட ஒரு சிலர் ஒதுக்கப்பட்டவர்களை குறித்து நான் பேச போகிறேன். கர்த்தர் மீண்டும் அவங்களை எப்படி கொண்டு வந்தார். ஆமேன். அஞ்சு காரியத்தை உங்களுக்கு சொல்லப்பார். நிச்சயமா இந்த செய்தி ஆண்டவர் எனக்கு தந்தது இங்க தான் முதல் தடவை பேசுறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், நிச்சயமா உங்களோடு கூட இடைப்படுவார். ஆமேன். பைபிளில் அநேக ஒதுக்கப்பட்டவங்களை குறித்து உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சற்று வித்தியாசமாய் உங்களோடு கூட கர்த்தர் பேச போகிறார். ஆமேன், ஆமேன். Hallelujah. Hallelujah. Number one, எடுத்துங்க. ஆதியாகம புஸ்தகம், the book of Genesis. ஆதியாகமத்தில் ஈசாக்கு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். Hallelujah. ஈசாக்கு யாரு? யாரு? ஆபிரகாம் பேர்னா மகங்க. Hallelujah. Hallelujah. Amen. ஹலலூயா. இப்ப பாருங்க, ஈசாக்கு குறித்து நம்ம பார்க்கலாம். 26:11 தெளிவா வாசிங்க பார்க்கலாம். The book of Genesis chapter 26 verse 11. இப்ப அபிமெலேக்கிலிருந்து ஈசாக்கு ஒரு விடுதலை பெற்ற உடனே, அவன் கையிலிருந்து விடுதலை பெற்ற அவன் மனைவி அவனிலிருந்து விடுதலை பெற்ற உடனே இப்ப என்ன செய்யற? கர்த்தர் அவனை 100 ஆசீர்வதிக்கிறார். ஹலலூயா. ஈசாக்கை 100 ஆசீர்வதித்த பிறகு ஈசாக்கு என்ன செய்யறான்னா, வாசிங்க, அந்த வருஷத்துல 100 ஈசாக்கு பலன் வந்தது. வாசிங்கள். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்த போது மகா பெரியவனான. இப்ப ஈசாக்கு ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தான். நல்லா கவனிங்க. ஈசாக்கு அபிமெலேக்கு கிட்ட வரும்போது என்ன இல்ல சொல்லுங்க, என்ன இல்ல? ஒன்னும் இல்லாதவன். அப்போ அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவனுடைய நீதியை குறித்து, கர்த்தர் அவனை ஆபிரகாமின் நிமித்தம் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவன் விதைக்கிற இடத்துலலாம் ஆசீர்வாதத்தை இப்போ 100 100% ரிசல்ட் வந்தால் எப்படி இருக்கும்? 100 படிக்காதே மாக்க எதிர்பார்க்குறாள் நம்பாளுங்க. ஆமே, ஆமாவா இல்லையா சொல்லுங்க? ஆமாவா இல்லையா? படிக்க மாட்டான், மார்க் மட்டும் நிறையா வேணும். அது எந்த நியாயம் தெரியல. நான் படிக்கிறதால ரிசல்ட் போய் பார்க்காத ஆள் ஒரே ஒருத்தன் நான் தான் இங்கே இருக்கிறவங்க இல்லை. ஏன்னா யார் ரிசல்ட் எனக்கே தெரியும். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஈசாக்கை ஆசீர்வதித்த உடனே இந்த அபிமெலேக்கு கூட அந்த ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் ஈசா மேலே பொறாமை கொண்டு, அவன் மேலே பொறாமப்பட்டு அவன் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவனை எப்படியாவது என்ன பண்ணனா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான். இப்ப அவன் பலன் அடைந்த உடனே அவனுக்கு என்ன வருதுன்னா, பிரச்சனை வருதுமா? ஆமென், ஹல்லேலூயா. அதுல தொடர்ந்து அப்படி வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும், அவனுக்கு ஆட்டு மந்தையும், மாட்டு மந்தையும், மாட்டு மந்தையும், அநேக பணிவிடைக்காரர்களும், அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில், அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துருவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு, இப்போ இவருக்கு நல்ல ஒரு துறவு இருக்குது.
இப்போ இந்த பெலிஸ்தர் பசங்க எல்லாம் வந்து என்ன பண்றானுங்க, மேல புறமிச்சு தண்ணி வர்றது அப்படியே என்ன பண்றாங்க, மூடி போயிடுறாங்க. அப்படி தனக்கு இது பைபிள்ல வாசிங்க வாசிங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும், எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அபிமெலேக்கு என்ன பண்றானா, ஈசாக்கு துரத்தர நிராகரிக்கிறான். அல்லேலூயா. யார நிராகரிக்கிறான், யார நிராகரிக்கிறான் சொல்லுங்க. ஈசாக்கை என்ன பண்றான், நிராகரித்து அவனை துரத்தி விடுறான். இவனை துரத்தின உடனே வாசிங்க, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும், எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். மிகவும் பலத்தவனானாய் என்று சொல்லி, அப்பொழுது ஈசாக்கு, அப்பொழுது ஈசாக்கு அவிடம் விட்டு புறப்பட்டு, அவிடம் புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு, வேற இடத்துக்கு வராரு. அபிமெலேக்கு விட்டு அந்த பெலிஸ்த ஜனங்களை விட்டுட்டு கேராறு என்னப்பட்ட பள்ளத்தாக்கில வந்து அங்கே குடியிருந்து, அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில், தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும், வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின், ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான, பெலிஸ்தர் தூர்த்து அதாவது மூடி போட்டதான துறவுகளை மறுபடியும் தோன்றி, இப்ப ஈசாக்கு வந்து தங்க அப்பா வெட்டி வச்ச அந்த, அதே ஆபிரகாம் வெட்டி வச்ச அந்த குளத்தை திரும்ப எடுக்கிறாரு. பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேரார் மேய்ப்பர், கேரார் மேய்ப்பர் ஃபர்ஸ்ட் பெலிஸ்தர் துரத்திட்டான், இப்ப ரெண்டாவது கேராரின் மேய்ப்பர்கள் வந்து திரும்ப இவங்களை துரத்துறாங்க. ஆமா தானே, அப்படித்தானே அங்க இருக்கு. வாசிங்க, கேரார் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். பண்ணி அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். இப்ப அவங்க வாக்குவாதம் பண்ணி அவன் அங்கிருந்து துரத்ததுனால இது ஏசேக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அல்லேலூயா. இப்ப அதை கீழே வாசிங்க, வேறொரு துறவை வெட்டினார்கள். இப்ப வேறொரு துறவை போய் வெட்டாரு, அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அங்கேயும் போய் வாக்குவாதம் பண்றாங்க. ஆகையால் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். சித்னா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. இப்ப ரெண்டு இடத்துல தோண்டின உடனே புறக்கணிக்க, அதாவது நிராகரிச்சிட்டாங்க இவனை. ரெண்டு இடத்துல நீ வேண்டாம், மூணு இடத்துல, ஒன்னு பெலிஸ்தியர், ரெண்டாவது ஏசேக்கு, மூணாவது சித்தனா, அந்த மூன்று இடத்துலயும் துரத்தப்பட்டபது நாலாவது இடத்துல வராரு. அக்கதான் அல்லேலூயா. வாசிங்க அந்த நாலாவது இடம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும் படிக்கு, நாம் தேசத்தில் பழுகும் படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி, இப்பொழுது எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, எனக்கு ஒரு ஸ்டாண்டிங் பிளேஸை, நான் நிற்கிறதுக்கான ஒரு இடம், நான் தங்கிறதுக்கான ஒரு இடத்தை என் ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டான். ரெஹபோத் என்று பெயரிட்டான். கரங்களை சத்தமாய் தட்டி, கரங்களை சத்தமாய் தட்டி நல்லா கவனிச்சுங்க. இதை கேட்கிறவர்கள், இதை பார்க்கிறவர் தேவ ஜனங்களே, எப்பொழுது நீ நிராகரிக்கப்பட்ட அனுபவம் இல்லைனா உன்னால ரெஹபோத்துக்குள்ள நுழைய முடியாது. கரங்களை நம்புறவங்க கரங்களை தட்டலாம். நீ நிராகரிக்கப்பட முடியலனா, நீ நிராகரிக்கப்பட்ட அந்த அனுபவம் உனக்கு இல்லனா நிச்சயமாய் உன்னால அந்த ரெஹபோத்தை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. ஈசாக்கு பெலிஸ்தரால் துரத்தப்பட்டான், நிராகரிக்கப்பட்டான். அடுத்து அந்த இடத்துல அந்த கேரார்ன் பள்ளத்தாக்கில கேரார்ன் ஜனங்கள் இடத்துல அவன் துரத்தப்பட நிராகரிக்கப்பட்டான். மூன்றாவது பக்கத்துல வந்து அந்த சித்தனா என்ற இடத்துல, அந்த இடத்துல வந்து துரத்தப்பட்டான். அல்லேலூயா. இப்ப நீ யோசிக்கலாம், நான் எது செய்தாலும் புறக்கணிக்கிறாங்களே, நான் எது சொன்னாலும் என் பேச்சுக்கே வேலையில்லையே. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு பாரு, கர்த்தர் உன்னை ஒரு ரேபோத்தாய் மாற்றப் போகிறார். அந்த அனுபவத்தை பாருங்க, உன்னை யாரெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்களோ, கேவலமாக பேசிட்டாங்களோ,
அவங்க முன்னால ரெஹபோத்தை கர்த்தர் உன வைக்க போறார் ஆமென் ஆமென் சைலண்ட் ஆயிட்டீங்க ஹalleluya 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 ஒரு சம்பவத்தை நான் புத்தகத்துல வாசித்தேன் தமிழ் சபையா இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கணும் தமிழ்நாட்டில் ஐயா மறைந்த ஐயா ஜீவானந்தம் ஐயா அவர்கள் அவருடைய பயோகிராஃபி ஹிஸ்டரியை நான் படித்தேன் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் அவர் கால்படாத இடமே கிடையாது சபைகள் கிடையாது அவர் பெரிய பெரிய கூட்டத்தையும் அட்டன் பண்ணுவார் சின்ன 10 பேர் இருந்தாலும் அவர் தேதி கொடுத்துட்டா கமிட்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டார் ஸ்பீக்கர் செட்டெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்க மாட்டாராம் அவரது ஹிஸ்ட்ரியில் படித்தேன் நான் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண அதெல்லாம் கேட்க மாட்டேன் ஒரு உடுக்க எடுத்துகிட்டு வந்து அவரே பாட்டு பாடி வாசிப்பாராம் இப்போது அவருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அமெரிக்காவில் ஒரு லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் 7 வச்சுருந்தாங்களாம் மறைந்த டாக்டர் பில்லி ஹிராம் அவர்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார் அப்போது இவருக்கு ஒரு ஒரு நாள் இந்த 7 ஒரு நாள் 10 பேசுகிறதுக்கு டைம் 7 எத்தினால 7 இந்த ஒயிட் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏன்னா இங்கிலீஷில் பிரச்சனை வரும் இப்போ பில்லி ஹிராம் எல்லாம் ரொம்ப உயர்ந்த ஒரு தேவ மனிதர்கள் ஆகினால இப்போ 1st போனார் 2nd இவருடைய டைம் 2nd இவருடைய டைம் ஒன்லி ஃபார் ஜஸ்ட் 10 இந்த 10 என்ன பேசணும்னா திராட்சை செடியை குறித்து பேசணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் இவர் போனாராம் மைக் எடுத்தாராம் 10 முடிச்சுட்டு இவர் பைபிள் இப்படி மூடினாராம் உடனே கீழே உட்கார்ந்துருந்த டாக்டர் பில்லி ஹிராம் அவர் முன்னாடி வந்து நீ அவரை குறித்து கேள்விப்பட்டு பக்கத்தில் இருக்கிற கேட்டு முன்னாடி வந்து நீ எவ்வளோ நேரம் பேசுவ நான் 7 நானே பேசுவேனாராம் 7 நானே பேசுவேனாராம் உண்மையை நடந்த சம்பவம் நான் படித்ததை சொல்கிறேன் ஆமேன் அல்ல ஆகினால பில்லி ஹிராம் இன்னைக்கு 2 என்னுடைய செய்தி நேரம் நீ பேசின பிறகு நான் பேசணும் ஆகினால நீ பேச நான் உக்காந்து உன் செய்தியை கேட்குறேன்னு மீதி இருக்கிற 5 அவருக்கு 2 மணி நேரம் அந்த ஆர்கனைசர் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவ அபிஷேகம் இருந்தால் நீ எங்கே புறக்கணிக்கப்பட்டாலும் கர்த்தர் உன்னை பயன்படுத்திடுவார் ஊழியக்காரங்களுக்காக சொல்கிறேன் ஊழியக்காரங்க கரங்களை நல்லா தட்டப்பாரு கரங்களை நல்லா தட்டப்பாரு இது பதிவு செய்யப்பட்ட நீங்கள் நெட் இருக்கிறவங்க ஜீவானந்த ஐயாவை குறித்து வாசித்து பாருங்கள் நான் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பொய்யாக இருக்கும் நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக அநேக நெருக்குதல்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படலாம் புறக்கணிப்புகள் காணப்படலாம் ஆனால் நமக்காக ஒரு ரெஹபோத்தை நம்முடைய ஆண்டவர் வைத்திருக்கிறார் உன்னுடைய அனுபவத்துக்குள்ளே நீ கடந்து வரும்பொழுது உனக்கு ஒரு அனுபவத்தை கடந்து வரும்பொழுது உனக்காக என் ஆண்டவர் ஒரு ரெஹபோத்தை ஊற்ற வந்து பண்ணுவாங்க அந்த ரெஹபோத்தை வைத்திருக்கிறார் ரெஹபோத்து வந்த உடனே எந்த வாக்குவாதமும் வராது நம்புறவங்க கரங்களை தட்டலாமா ரெஹபோத்து வந்தா உனக்கு எதிர்ப்பு வராது ரெஹபோத்து வந்தா நிராகரிப்பு வராது ரெஹபோத்து வந்தா வறுமை வராது ரெஹபோத்து வந்தா சண்டை வராது ரெஹபோத்து வந்தா பிரச்சனை வராது ரெஹபோத்து வந்தா போராட்டம் வராது போட்டு அவர் அப்புறம் எப்தானா என்ன மீனிங்கு அது ஒன்றும் செல்ல பேர் அவ்வளோதான் ஓப்பன் பேட்ஸ்மேனுன்றான் ஒரு காமெண்ட்ரியில் ஒன்றா வருது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹல்லேலூயா ஓப்பனர் ஒரு செல்ல பேர் இப்போ குட்டி அப்பு புஜ்ஜி நான் சொல்கிறீங்க பாருங்க உங்கள் பிள்ளைங்களெல்லாம் சொல்கிறீங்களா இல்லையா உங்களை பார்த்தா சொல்லாத மாதிரி இருக்குது ஆமாவா இல்லையா இப்போ அது ஒரு காமன் நேம் இஸ்ரவேலர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு வைக்கிற ஒரு செல்ல பெயர் அல்லேலூயா
ஹல்லேலூயா. வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் புத்தகம் 11 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். The book of Judges chapter 11 அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, எங்க அப்பா வீட்டில சொத்துல பங்கு இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி, அந்நிய ஸ்திரீயின் மகன், பரய ஸ்திரீயின் மகன், நீ வேசியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரனை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். தோப் தேசத்துல குடி பாருங்க, எப்தாவை நிராகரிச்சிட்டாங்க. யாரு? சொந்த குடும்பம். யாரு? சொந்த குடும்பம். ஹல்லேலூயா. சொந்த அப்பா அம்மா நிராகரிக்கல அவரு. இந்த கீலியாத்தின் குமாரர்கள் அப்படித்தானே இருக்குது. கீலியாத்தின் குமாரர் வந்து எங்க அப்பா வீட்டில் உனக்கு என்ன இல்லை, சொத்து இல்லை, ஓடி போடுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணாங்க. சரி, இவரும் என்ன பண்ணாரு, வானாடா அப்பா இந்த சொத்தெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம். பாருங்க தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இந்த அனுபவத்துக்குள்ளெல்லாம் நம்ம கடந்து வரும்பொழுது இந்த வார்த்தையெல்லாம் நம்மளை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எப்தாவை தன்னுடைய சகோதரர்கள் துரத்தினாங்க. வேண்டாம், உனக்கு என்னுடைய தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை என்று சொல்லி போன எப்தாவை கர்த்தர் அவனுங்களுக்கு ராஜாவாகிட்டாரு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பார்த்தியா, நம்முடைய ஆண்டவர் பார்த்தியா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆகாது என்று தள்ளின கல் அலையிலுயா தலைக்கு மூளைக்கெல்லாம் மாறிடும். நீ தேவனோடு இருப்பாயானால், தேவனோடு கூட சஞ்சரிப்பாரானால், தேவனிடத்துல ஜபமான ஜபம், ஜபம் எப்பவுமே ஜபம் பண்றோம். அநேகர் சலிக்கிறோம், சலிப்பு வந்துட்டு டெய்லி ஜபம் பண்ணணுமா, வார வாரம் ஜபிக்கணுமா, கம்யூனியன் எடுக்கணுமா, சினிமா பார்க்க கூடாதா, செல்போன் பார்க்க கூடாதா, ஆபாசமாய் வார்த்தைகளை பேசக்கூடாதா, சலிப்பு வருது. ஹல்லேலூயா. அப்படி தான் இருக்கணுங்க. தேவ பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, இப்படி இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எப்தாவுக்கு என்னன்னா, அவனை புறக்கணித்து துரத்தி அனுப்பிட்டாங்க. வாசிங்க, கீழே வாசிங்க. வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டு, வீணாக்கிறவெல்லாம் அவங்க கூட சேர்ந்துக்கணும், அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். சில நாளைக்கு பின்பு, சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். இப்ப அம்மோன் புத்திரர் இப்ப எதிரி வரான். எதிரி வந்த உடனே இவங்களுக்கு பயம் வருது. வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது, அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது கீலியாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். இப்போ எங்களுக்கு சேனாதிபதி இல்லப்பா, உன்ன மாதிரி நல்ல டேலண்டான ஆள் இல்லை, உன்ன மாதிரி எங்களை நடத்துறதுக்கு ஒரு அண்ணன் இல்லை, ஒரு சகோதரன் இல்லை, எனக்கு நீ வேணும் அப்படின்னு திரும்ப போய் என்ன பண்ணுறாங்க. ஏன்? இந்த எப்தா தேவனோடு கூட எப்பொழுது இருந்தான். ஆண்டவர் தான் அவனை அந்த அபிஷேகத்துக்குள்ளே நடத்துகிறாரு. அந்த யுத்த வீரனாக ஆண்டவர் தான் மாத்துறாரு. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புறக்கணிக்கும் பொழுதும் நிராகரிக்கப்படும் பொழுதும் ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், யாரெல்லாம் உன்னை புறக்கணிச்சாங்களோ அவங்களே வந்து உன்னை சீஃப் கார்னர்ஸ்டோனா மாத்திடுவாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சில சமயத்துல நம்ம புறக்கணிக்கும் போது இந்த வாழ்க்கையை வேணான்னு சூசைட் பண்ணிக்குவோம். சில சமயம் இந்த வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வாழ்க்கை நமக்கு வேணாம், நான் ஏன் வாழணும், நான் ஏன் இருக்கணும், குழந்தை இல்லையே நான் ஏன் இருக்கணும்,
அல்லேலூயா. திருமணம் ஆகலே நாயா இருக்கணும், கடன் அடைக்க முடியலே நாயா இருக்கணும், சூழ்நிலைகள் எனக்கு ரொம்ப விரோதமா இருக்குது நாயா இருக்கணும், டெய்லி பிரச்சனை, டெய்லி போராட்டம், டெய்லி வறுமை, டெய்லியும் தருத்திரம், டெய்லி ஏமாற்றம். ஒருவேளை இந்த பேண்டமிக் சூழ்நிலையில நான்கு மாதமா வருமானம் இல்லை. நேற்று தினத்தில் நான் நெட்டில் போட்டு பார்த்துருந்த எத்தனை லட்சம் பேர் செத்தாங்க உலகம் முழுதான் பார்க்க, 5 லட்சத்துக்கும் மேலே உலகம் முழுக்க செத்துருக்கு. 5 லட்சம் ஜனங்களுக்கு மேலே 5,20,000 பேர் நேற்று ராத்திரி அல்லேலூயா அந்த கொரோனா வைரஸ்னால மரித்து போனவங்க 1 கோடி ஜனங்களுக்கு மேலே எஃபெக்டாக இருக்கிறாங்க. அது வெறும் கொரோனா நாள் மாத்திரம், கொரோனா இல்லாமல் வேலை இழந்தவங்க எத்தனை ஜனங்கள், வருமானத்தை இழந்த எத்தனை ஜனங்கள், பிள்ளைகளை இழந்த எத்தனை ஜனங்கள், கணவனை இழந்த எத்தனை ஜனங்கள், மனைவி இழந்த எத்தனை ஜனங்கள், அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சாப்பாடு இழந்து சாப்பாடு சாப்பாடு இல்லாமல் பட்டினியில் மடிந்து போன ஜனங்கள் எவ்வளவு பேர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இந்த யெப்தாவை துரத்தினார்கள், வெறுத்தார்கள், நிராகரிக்கப்பட்டான். ஆனால் அவன் கடவுள் ஆண்டவருக்கு முன்பாக நின்று இந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக போய் இந்த யாரா நம்மளேக்கிறா அவனுங்களுக்கு முன்னாடி போய் வீணரான ஜனங்களோட சேர்ந்துனு அவன் எப்போதும் ஆண்டவர் சொல்ற மாதிரி கேட்டுக்கொண்டே இருந்தான். கர்த்தர் இவனை கொண்டு வந்து மீண்டும் ஆய் அந்த இடத்துல வைக்கிறான். வாசிங்க. அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து, நீதானப்பா என்னை பகைச்சிட்ட, என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், தகப்பன் வீட்டில் என்னை துரத்தினங்க, இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். இப்போ பாருங்க, குடும்பம் துரத்திச்சு அவனை. அல்லேலூயா. யார் துரத்தினது, யார் துரத்தினது, கொஞ்சம் சொல்லுங்க. சொந்த குடும்பம் சகோதரர்கள் அவனை புறக்கணிச்சிட்டார்கள், நிராகரிக்கப்பட்டான். ஆனால் இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவனை கொண்டு வந்து தலைவனாய் மாற்றினார்கள். அல்லேலூயா. என்னைக்காவது அந்த அனுபவம் உனக்கு இருக்குதா? எனக்கு ஒரு சகோதரி தெரியும், சபையில் இருக்கிறாங்க. அந்த சகோதரி, சொந்த சகோதரனை அவங்க தான் வளர்த்தாங்க, ஆளாக்குறாங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக மாற்றினாங்க. இப்போ அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இப்போ அவர் உதவி செய்கிறதில்ல அவங்க சகோதரன். அல்லேலூயா. வந்து அழுவாங்க, பிரதர் நான் ஐடியை படிக்க வச்சேன், பிரதர் நான் இதுக்கு காசு கட்டினேன், இப்போ என்னை கேவலமாக நினைக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அப்போ தான் இந்த எப்தாவை பற்றி சொன்னேன், கத்தர்வனை உயர்த்திருவார். இப்போ ஆண்டவரை விடாமல் உன் பிள்ளைங்களை கர்த்தர் அதுக்கும் மேன்மையாக வைப்பார். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள், இந்த எப்தாவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப சூழ்நிலை, அதாவது துரத்த மனவேதனையாக போகிறான், கஷ்டமாக போயிருப்பான். இல்லை யோசித்து பாருங்களேன், துரத்துட்டு பிறகு என்ன, அவனுக்கு பெட் இருந்திருக்குமா, தூங்குறதுக்கு இடம் இருந்திருக்குமா, சாப்பாடு இருந்திருக்குமா, வீட்டை விட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டி துரத்திட்டு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பேசிக்கிறார். மீண்டும் இஸ்ரவேல் மூப்பர்கள் அவன் இடத்துல கெஞ்சி, நீதான் எங்களுக்கு தலைவனா இருக்கணும்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணி அவன் போய் ஆண்டவர்கிட்ட மீண்டும், அதை நீங்க நமக்கு நேரம் இல்லை, அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் போய் ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்றான். ஜபம் பண்ணி நீ கீழே வாசித்து பார்த்தீங்களா, ஜபம் பண்ணி கர்த்தர் அந்த அமிலேக்கரை போய் எதிர்த்து நின்று போராடுகிறான், ஜெயமும் பெற்றான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம என்னன்னா உங்களுக்கு சொல்ல வரேன்னா, புறக்கணிக்கப்படுறது ரொம்ப நல்லது. ஆமென். யாராவது நீ வரன்னு கதவு சாத்திட்டாங்களா? அந்த கதவு உனக்கான கதவு இல்லை, 7 கதவை கத்தர வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த கதவு உனக்கான கதவு இல்லை, உனக்காக 7 கதவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எப்படி முடிவு பண்றாருன்னா, இப்போ நிராகரிக்கப்படுறதும் நல்லது தான். ஆமேன். ஆமேன். அப்போதான் நமக்கு ரேபத் வரோங்க. ஆமேன். இப்போ இவன் துரத்தப்பட்டதுனால தான் வீணரான ஜனங்களோட பசங்களோட போய் சேர்ந்து இவன் ஒரு வித்து வீரன் ஆயிட்டான். இவன் வீட்டில் உக்காந்துருந்தான்னா சோறு துண்டு நல்லா என்ன மாதிரி உக்காந்துருந்துருப்பான், மொத்த பிரயோஜனம் இல்லாதவன் நான். அல்லேலூயா. ஐ எம் நத்திங், ஐ எம் யூஸ்லெஸ். இவன் துரத்துனால தான் போய் கரெக்டாக
சில பேர் ஊட்டு விட்டு போனா தான் அவனுக்கு வருத்தம் தெரியணுவாங்க, சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்ற நீங்க பார்க்க பயமாக நான் என்ன என்ன புறக்கணிப்பு நிராகரிப்பு. தேவ ஜனங்களே, நீங்க கர்த்தர் தீர்க்க தரிசனமா உனக்காக பேசி கொண்டிருக்கிறார். உனக்கு முன்பாய் அடைக்கப்பட்ட கதவு குறித்து வேதனைப்படாத, உனக்கு முன்பாய் அடைக்கப்பட்ட வாசலை குறித்து வேதனைப்படாத, உனக்கு முன்பாய் பேசின ஜனங்களை குறித்து வேதனைப்படாத, உனக்கு முன்பாய் கேவலமாய் ஏளனமாய் உன்னை குறித்தோ கணவனை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ உன் ஆசீர்வாதங்களை குறித்தோ உன்னுடைய பரிசுத்தத்தை குறித்தோ உன்னுடைய வேத வாசிப்பை குறித்தோ நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறத குறித்தோ ஆண்டவருக்காக நீ செய்கிற ஊழியத்தை குறித்தோ ஆண்டவருக்காக நீ இருக்கிற சூழ்நிலைகளை குறித்தோ உன்னை குறித்து பேசின அடைக்கப்பட்ட கதவுக்காக நீ கவலைப்படாத. உனக்காக ஆண்டவர் ஒரு சிறப்பான கதவை ஒரு சிறப்பான கதவை என் ஆண்டவர் திறந்து வைத்திருப்பார், என் ஆண்டவர் திறந்து வைத்திருப்பார். அந்த வாசல் வழியாய் நீ உட்பிரவேசிப்பாயானால் ஓ இந்த யெப்தாவை எப்படி ஜனங்களுக்கு முன்பாய் அதே குடும்பத்துக்கு மாத்திரம் தலைமை இல்லை அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தலைவனா மாத்திட்டார் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். இவன் வீட்டில் இருந்தா கொஞ்சம் தான் இவனுக்கு கிடைச்சிருக்கும், ஆமென். புரியுதா? குடும்பத்துக்கு மாத்திரம் தலைமை இல்லை. அல்லேலூயா, எப்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் தலைவனாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. தேவனோடு நீ இருக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை நடத்துற ஆசீர்வாதமே வேற. அல்லேலூயா. நீ வெறும் நீ ஜபம் பண்றதெல்லாம் உன் சுயநலத்துக்காகவே ஜபம் பண்ற, ஆமென். நான் நல்லாகணும், என் குடும்பம் நல்லாகணும், நல்லது தான், ஆமென். அல்லேலூயா. ஹலலூயா. அதான் நோவா சொல்லுவார். நோவாவுக்கு ஆண்டவர் வச்சது என்னன்னா, ஜனங்களுக்கு முன்பாக வித்து எல்லா வித்து பூமியில் இருக்கிற வித்துங்களுக்கு எல்லாம் பாதுகாக்கப்படத்தான் பேழையை செய்ய சொன்னது. ஆனால் நோவா என்ன பண்ணாரு, குடும்பம் மாத்திரம் வாசிக்கலாமா? அந்த வசனம் எபிரேயர் 11:7 வாசித்து பாருங்க. நோவா தற்காலத்திலே காணாத வேலை குறித்து ஜீப்ரூஸ் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து என்ன தெரியுமா இருந்துச்சு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வாசித்து பாருங்க ஆதியாகமம் 7:2 வசனத்தை வாசிங்க. 7:2 வாசிங்க, 1 வாசிங்கம்மா. கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். 2 பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுமியில் இருக்கிற வித்து. அல்லேலூயா. சகல உயிரினங்கள், அதுக்கு என்ன அர்த்தம்னா, பூமியில் இருக்கிற சகல உயிரினங்களை காக்கிறதுக்கு தான் உனக்கு கர்த்தர் அந்த பேழையை கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நோவா என்ன பண்ணார் தெரியுமா, முதல் தன் குடும்பத்தை. அல்லேலூயா. இங்கே எபிரேயரில் ஆண்டவர் எழுதுறாரு தன் குடும்பத்தை வாசிங்க. அதை எபிரேயர் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையுண்டு பண்ணினான். ஆமென். அல்லேலூயா. முத வித்து அங்க போல அவரு குடும்பத்துக்கு வந்துட்டார். அல்லேலூயா. எப்போதுமே கர்த்தர் நம் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறவரா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தின் மேல கருசனையுள்ளவராய் இரக்கம் உள்ளவராய் அதினதின் நேரத்தில் அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றாய் நேர்த்தியாய் அழகாய் செம்மையாய் செய்கிற தேவன். பைபிள்ல 66 புத்தகங்கள்ல ஒன்று குற்றம் இல்லை. அல்லேலூயா. பைபிள் அதாவது இந்த 66 புத்தகங்களை கர்த்தர் ஒரு வசனமும் தவறுன்னு சொன்னா நம்ம ஆண்டவரே ஆவியானவரே தவறானவர்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? தேவ ஜனங்களை இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எப்தா தன்னுடைய சகோதரர்கள் நிமித்தம் துரத்தப்பட்ட பொழுது கர்த்தர் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவனை தலைவனாய் மாற்றினார்.
ஒரு நிராகரிப்பு வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையில சோர்வு நாட்கள் வந்திருக்கும். ஒரு கதவு அடைச்சிட உடனே அவன் யோசித்திருப்பான், இனி எனக்கு வேற கதவு திறக்கப்படாது. நீ யோசிக்கலாம், உனக்காக கதவு அடைக்கப்பட்ட உடனே எனக்காக இன்னொரு கதவு திறக்குமான்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நிராகரிப்பு வர்றது நல்லதுதான், இதை விட பெரிய கதவு வாசல் உனக்காக நீ ஆண்டவர் திறக்க போகிறார். கரங்களை சத்தமாய் தட்டி கர்த்தர் நாமத்தை, ஓ சத்தமாய் சத்தமாய் கரங்களை தட்டுங்க. ஆமென் ஆமென். மூன்றாவது நம்பர், இவரை குறித்து பேசலைன்னா பைபிளே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாது. ஹல்லேலூயா, இஸ் எ ஹீரோ. ஆமென் ஆமென். பாருங்க, ஜனங்க ராஜா துரத்திட்டான், அபிமெலேக் ராஜா ஜனங்களெல்லாம் சேர்ந்து ஈசாக்கை துரத்திட்டான். இப்ப கூட பிறந்த அண்ணன் தம்பி ஆக்கா தங்கச்சிங்க அவன் பொண்டாட்டி புள்ளிங்க அவனெல்லாம் எப்தாவை துரத்திட்டாங்க. இப்ப பாரு, சொந்த அப்பாவே புறக்கணிச்சிட்டான் தாவீது. இந்த அனுபவம் எவ்வளோ ஒரு கடினமான அனுபவம் தெரியுமா? சொந்த தகப்பன் எல்லாரையும் நேசிக்கணும். மூணு பிள்ளைல ஏழு பிள்ளைனா ஏழு பிள்ளையும் ஒரு அப்பா நேசிக்கணும். உனக்கு ரெண்டு பிள்ளை யாரும், ரெண்டு பிள்ளை உனக்கு பிறந்த பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளை நேசிக்கணும். ஆனா அந்த ஈசா என்ன செய்யறானா, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ஆண்டவர் சவுலை இறக்கிட்டு உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை அபிஷேகம் பண்ண போறாருன்னு உடனே கூப்பிடுறான். பைபிளில் மூணு பிள்ளைங்க பேர் தான் எழுதப்பட்டது, ஏழு அண்ணன் மாருங்க. அந்த மூணு பேர் முத ஏலின்னு சொல்லக்கூடிய அண்ணன் பெரியவன், அவன் பேர் என்ன? ஏலி. சொல்லுங்க, நடந்து வரான். அவன் ஒரு சோல்ஜர், நல்ல ஆர்மியில் சோல்ஜருங்க, நல்லா வரான். ஆண்டவர் சொல்றாரு, உடனே தைல குப்பி எடுத்துன்னு சாமுவேல் போறாரு. இவன் தான் ஏலி, அது ஜெஸ்ஸி, அதாவது ஈசா என்ன நினைச்சுப்பா தெரியுமா? தலப்பில் இவன் தான் மூத்த பிள்ளை, இவனுக்கு தான் சிரேஷ்ட புத்திர பாகம், இவனை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாருன்னு நினைச்சு முத புள்ளி அனுப்புறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் இல்லைன்னு. ஹல்லேலூயா ஆமென். இப்ப ரெண்டாவது பிள்ளை அபினதாப் அவன் பேர். ஹல்லேலூயா. ரெண்டாவது பிள்ளை தேடாதீங்க, என்ன பாருங்க, என்ன பார்க்க மாட்டேறீங்க யாரும். ஆமேன். ஹல்லேலூயா. 16:1 ஹல்லேலூயா. நானே சொல்லிடுறேன், 16:4 13 வரைக்கும் வாசித்தீங்களா? அங்கே இருக்குது. இப்போ ஏலி மூத்த மகன் போகிறான், அவனையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அபிநாதா அவனையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அப்புறம் இன்னொருத்த சம்மா அவனையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு. மீதி நாலு பேர் பேர் எழுதலை அங்கே. உங்கள் பைபிள் இருக்குதா? இருக்கா? இன்னும் நாலு பேர் பேர். இப்போ யோசித்து பாருங்க, சொந்த தகப்பனால. இப்போ சாமுவேல் கேட்குறாரு, இன்னும் யாராவது இருக்கிறாங்களா உன் வீட்டில்? ஏழு பேரையும் பார்த்துட்டு எவனும் ஒருத்தவனும் அன்ஃபிட்டே இல்லை. இன்னும் யாராவது இருக்கிறாங்களா? இப்போ நான் நினைக்கிறேன் சாமுவேல்னா முடிவு பண்ணியிருப்பார் தெரியுமா? அவ்வளோதான், ஆண்டவர் ஏதோ வேறு அட்ரஸ் சொல்லிட்டு மாதிரி இது, நம்ம தவறி வந்துட்டோம், நம்ம வேற எங்கன்னா போகலான்னு நினச்சி இவர் மூட்டை கட்டுற நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டிருப்பார், ஈசாய உன்னை யாராவது ஒருத்தவங்க பிரயோஜனெல்லாம் தண்டோம், வீட்டில் இருக்கிற ஆடுகள் எல்லாம் அவன் தான் மேய்ச்சின்னுக்கிறான், அவனை எங்கே கர்த்தரலாங்கன்னு. ஹல்லேலூயா ஆமென். இப்போ ஆங்கிலத்தில் நான் வாசித்த செண்டிம்னு இருக்கும் பாரு, அவனை கூட்டினவா போய். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிங்க 13:13 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். சகோதரன் நடுவில், அவங்க அப்பா நடுவில, சகோதரன் நடுவில. 12 ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். ஆள் அனுப்பி அப்பா புறக்கணிச்ச தாவீதை, தம்பி அண்ணனுங்க புறக்கணிச்ச தாவீதை. அப்பா அவங்க அம்மா கூட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, அம்மா கூட வாய் திறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க அம்மா பத்தி சொல்ல நம்மளாம் நினச்சிக்கிறது. இப்போ அப்பா இருக்கிறாரு, அண்ணனுங்கிறது அம்மா இல்லாத இருக்கோம், அவங்க அம்மா இருந்திருக்கோம்ல, என்னம்மா கரெக்டுங்களா? இப்போ அந்த அம்மாலாம் இருந்து எல்லாருமே தாவீதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இப்போ சாமுவேல கேட்குறாரு, இப்போ சொல், இப்போ பிள்ளைங்க ஒன்று எல்லாரையும் கொண்டு வந்து நிற்கணும்ல, சொந்த தகப்பனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனவேதனை யாருக்குமே வராது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் தாவீது அதையும் அனுபவிச்சான். தான் பெற்றெடுத்த ஐயா இப்போ வாசித்தாங்க பாருங்க, 3 அதிகாரம் ரொம்ப எனக்கு பிடிச்ச அதிகாரம், சங்கீதம் 3
அதில் எட்டு வசனங்களோ தினமும் தானிப்பேன். ஹல்லேலூயா. மொதல் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், சங்கீதம் மூணில் மொதல் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ரெண்டாவது மூணாவது வசனத்தில் அவன் ஹோப் நம்பிக்கையை சொல்லுவான். நாலாவது அஞ்சாவதுல ஜபம் பண்ணுவான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே தாவீதை குறித்து அவர் தான் இந்த பைபிளில் ஃபுல் ஹீரோவே. ஹல்லேலூயா. ஆமென். அவர் குறித்து பேசினேர்கள் எல்லா சூழ்நிலையிலும் பாவம் பண்ணால் தாவீதை குறித்து பேசலாம், யுத்த வீரனா தாவீதை குறித்து பேசலாம், நொறுக்கப்பட்டாரா தாவீதை குறித்து பேசலாம், பாடல் குறித்தா தாவீதை குறித்து பேசலாம், புறக்கணிக்கப்பட்டாரா தாவீதை குறித்து பேசலாம், விபச்சாரமான தாவீதை குறித்து பேசலாம், பரிசுத்தமாக இருந்தாலும் தாவீதை குறித்து பேசலாம், ராஜாவாக இருந்தாரா தாவீதை குறித்து பேசலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேசினே இருக்கலாம். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை எதுக்காக இதை சொல்றதுனால மூன்று காரியத்தை உங்களுக்கு சொன்ன. ஒன்று, இந்த ராஜா புறக்கணிச்சான் ஈசாக்கு அபிமெலேக்கும் ஜனங்களும். ரெண்டாவது, சொந்த சகோதரர்களே ஜனங்களை புறக்கணித்தார்கள், மீண்டும் அவரை கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இப்ப கூட பிறந்த பெத்த அப்பனே என்ன சொன்னான், பிள்ளைய யோசித்தார் அவர், இவனெல்லாம் ஆண்டவர் எதுவும் பண்ண மாட்டார், நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாருக்காவது அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குமானால் அது நல்லதுன்னு நினைச்சுக்க. ஹல்லேலூயா. அது நல்லதுன்னு நினைச்சுக்க. காரணம், உனக்காக ஒரு தைல குப்பிய கத்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு தைல குப்பிய உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னை அபிஷேகம் பண்ணும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாய், உன்னை ஜனக்கூட்டங்களுக்கு தலைவனாக்கும்படியாய், தனக்கு என் ஆண்டவர் உன்னை உயர்த்தும்படியாய். ஹல்லேலூயா. ஒரு அனுபவம் வேணும். ஆமென். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வர 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 விருத்தியாகும். அனுபவத்துக்குள்ள வர 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 ஆசீர்வதிக்கப்படுவோம். அனுபவத்துக்குள்ள வர வர காரியத்துல ஞானிகளா மாறுவோம், தேறினவர்களா மாறுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் இதை பார்ப்பாங்க. உங்களுக்கும் சொல்லுகிறேன், நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ரிஜெக்டட் பர்சன், நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலையில இந்த வார்த்தையினை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ரெகபோத்தை உண்டாக்குவா, என் ஆண்டவர் உனக்காக ஒரு மூப்பர்கள் அனுப்புவார், இஸ்ரவேல் மூப்பர்கள் அனுப்புவார். ஆண்டவர் உனக்காக தைல குப்பிய சாமுவேல் கையில் கொடுத்து அனுப்புவார். ஹல்லேலூயா. சாமுவேல் கொண்டு வந்த தைலத்துக்கு, அந்த அபிஷேகத்துக்கு மே அங்க அப்போ வசனம் சொல்லுது. அந்த 16:13-14 பார்த்தாராம், உடனே ஆவியானவர் வந்து தாவீது மேல இருந்துட்டார். இருக்குதா பைபிள்ல பாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அன்னாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்கிற இந்நாள் முதற்கொண்டு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே, என் ஆண்டவர் உனக்காக ரெகபோத், என் ஆண்டவர் உனக்காக இஸ்ரவேல் மூப்பர்கள், என் ஆண்டவர் உனக்காக தைல குப்பியை எடுத்து உன் தலை மேல வைக்க போகிறார். வேத வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதில்லை. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை மகிமை உள்ளது, இந்த வார்த்தை சொன்னபடி அது கிரியை செய்யாமல் போகாது. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொன்னது? புரியுதா சொன்ன? மூணு பேரை சொல்லுகிறேன். நாலாவது நேரம் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்தை ஒதுக்கிடுறாங்க, தேவையே இல்லை இது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரிகோ பட்டணம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த எரிகோ பட்டணத்தை யோசுவா என்ன செய்கிறான் என்று சொன்னால், எரிகோ பட்டணத்தை யோசுவா, ஜாஷுவா 6:26 வாசிங்க. த புக் ஆஃப் ஜோஷுவா, யோசுவா 6:26 வாசிங்க. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாகு கொடுக்க கடவன் என்று. சாகு. இப்ப பாருங்க, இங்க ஒரு சாபம் விட்டுறாரு. யார் சாபம் வருது? சாதாரண ஆளா? சாதாரண ஆள் சாபமா? தேவனால
தெரிந்து கொள்ளப்பட்ட தேவதாசன். அல்லேலூயா. தேவ ஜனங்களை வழிநடத்தின ஒரு தேவ ஊழியக்காரன். இப்ப அந்த எரிகோ பட்டணத்துக்கு ஒரு சாபம் விடுறாரு. இந்த எரிகோ பட்டணம் இடிக்கப்பட்டது. இந்த எரிகோ பட்டணம் தரைமட்டமாக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்க நியாயப்பிரமாணத்த காலத்துல பழைய ஏற்பட்டு வாழும்போது என்னென்ன மோசையினால சொல்லப்பட்டதோ யோசுவாவினால சொல்லப்பட்டதோ அந்த ஒரு வார்த்தையும் விடாம கடைபிடித்தவர்கள். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப யோசுவா என்ன பண்றாரு, இந்த எரிகோ பட்டணத்தை சபிக்கிறார். என்ன சொல்லி சபிக்கிறார்னா, இந்த பட்டணத்தை கட்டும் பொழுது அதை யார் கட்டணும், அவன் மூத்த மகன் மரித்து போவான். கட்டி முடிக்கிறதுக்குள்ள அவன் இளைய மகன் மரித்து போ. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அவன் எடுக்கிற முயற்சியெல்லாம் சாவுல தான் முடியும். ஆமென். அவன் எடுக்கிற முயற்சியெல்லாம் மரணத்துல தான் முடியும், அது வாய்க்காது. இப்ப இதுக்காக கட்ட போகும்போது குழந்தை செத்துட்ட, நம்ம என்ன பண்ணுவான், திரும்ப போவோமா சொல்லுங்க. இப்போ கொரோனா அந்த பக்கம் வந்துட்டு எஃபர்ட் சோனோ இல்லை கண்டோன்மெண்ட் சோனோ பண்ணிட்டு அந்த பக்கம் போகிறோமா சொல்லுங்க. இப்போ பார்த்து இந்த எரிகோவில் யோசுவா சபிக்கப்பட்ட ஒரு இடம். அப்போ அந்த இடத்துக்கு யாருமே போல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ரெண்டு தடவை பைபிளில் சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்துல என் ஆண்டவர் பரிசு அதை அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். முத நபர் லூக் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10:30 வாசித்து பார்த்தீங்களா. த புக் ஆஃப் லூக் சாப்டர் 10:30-37 வரைக்கும் நல்ல சமாரியனை குறித்து அங்கே பேசப்படுகிறது. எரிகோவுக்கு போகையில் ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறான். இங்க பாருங்க, இந்த சபிக்கப்பட்ட இடத்துல யாரும் இருக்க மாட்டான், அங்கே வாழவே மாட்டான், அந்த இடத்துக்கு கூட போக மாட்டான். ஆமாவா இல்லையா? யோசுவா அங்கே சொல்லிட்டார். யோசுவா 6:26 அங்கே ஒருத்த அந்த இடம் அந்த சிட்டி அந்த பட்டணமே அங்கே யாரும் வாழ்ந்தது சரித்திரம் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னா, இந்த மனுஷன் போனால் பாருங்க, நான் வாசிங்க அதை திரும்ப சொல்லருக்கு. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி. பாருங்க, இப்போ எரிகோவுக்கு ஒரு நல்ல சமாரியன் போறான். ஒன்னு நல்ல தெரியும். இப்போ ரெண்டாவது இடத்துல வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10:00 த புக் ஆஃப் மார்க் சாப்டர் 10:46 46-49 வரைக்கும் வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பாருங்க. போதும் இது இந்த ரெண்டு காரியத்தில் நல்லா கவனிங்க. எரிகோ எரிகோன் பட்டணம் இருக்குதா? இந்த பட்டணம் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு இடம், ஒரு பட்டணம். இப்போ இயேசு இந்த பர்திமேயு பார்க்கறதுக்காகவே அந்த இடத்துக்கு வராரு. அவர் எருசலேமுக்கு போக வேண்டிய ஒரு அவர் ஊழியம் அங்கே தான். அவர் போனோன்னா வேறு வழியில் போயிருக்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் நல்லா தேடி பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா, இயேசு அந்த வேற பட்டணத்திற்கு போகிறதுக்கு நிறைய வேற வேற வழி இருக்குது. புரியுதா நான் சொன்னது? வேற வழி இருக்குது. ஆனாலும் அவர் எங்கே வராருன்னா, புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு வர்றார். காரணம் என்ன தெரியுமா? பர்திமேயு என்ற கூடிய அந்த குருடன் அங்கே இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சமாரன் எங்கே வர்றார் தெரியுமா? புறக்கணிக்கப்பட்ட அந்த எரிகோ கிட்ட வராரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்ட எரிகோ மாதிரி ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில கூட
கட்ட முடியாத இருக்கிற உன் வீட்டை கர்த்தர் கட்டுவாரு. ஆகாத இருக்கிற உன் கல்யாணத்தை கர்த்தர் நடத்திடுவாரு. அல்லேலூயா. எங்கேயோ போற ஆண்டவர் இந்த பக்கம் திரும்பி நீயா வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போ எரிகவுல அவருக்கு ஊழியமே இல்லை, எரிகவுல அவருக்கு இன்விடேஷனும் இல்லை, எரிகவுல அவரை பார்க்கணும்னு ஆட்களும் இல்லை. ஆனா எரிகவுல வெறும் பிச்சைக்காரன், ஒதுக்கப்பட்டான். தன் தகப்பனால தீமையாவே என்ன சொல்லப்பட்ட மகன் பர்த்திமாவே, சொந்த அப்பாவே அவனுக்கு ஒரு குருடர் ட்ரெஸ் பண்ணி அவனை என்ன பண்ணிட்டான், தூரமா ஒதுக்கி வச்சுட்டான். தூரமா போயிடு, இந்த பட்டணத்துல நீ இருக்காத அப்படின்னு சொல்லி அப்பாவே அவனை ஒதுக்கி வச்சுட்டான், புறக்கணிச்சிட்டான், நிராகரிச்சிட்டான். ஆனா இயேசு அந்த எரிகோவுக்குள்ள நடந்து வராரு. எரிகோ வழியா இயேசு வராரு. இயேசு வராருன்னு இந்த தீம் பர்த்திமாவை கேள்விப்பட்ட உடனே உடனே சத்தத்தை உயர்த்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த பொதுக்கி வச்ச அந்த எரிகோ பட்டணத்தை, சபிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்துல இயேசு வந்தா என்ன தெரியுமா நடக்கும்? அல்லேலூயா. அதில் இருளாக இருக்கிற உன் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றிட்டு போறாரு. இருள் வந்துடும், இருள் என்ன ஆகிடும், வெளிச்சமாக மாறிடும். இருள் எல்லாரும் இருள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருள், உன் குடும்பத்தில் காணப்படுகிற இருள், உன் புருஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருள், உன்னுடைய சபையில் காணப்படுகிற இருள், உன்னுடைய ஊழியத்தில் காணப்படுகிற இருள், உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருள், இந்த பேண்டமிக் சூழ்நிலை ஒரு இருள், தேசத்தில் காணப்படுகிற ஒரு இருள், என் ஆண்டவர் என்கவுண்டர் பண்ணனார்னா நிச்சயமாக அது மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் வராருனா டெய்லி ஜெபம் பண்ற உன்னை ஆண்டவர் நேசிக்காது விட்டுருவாரா? டெய்லி அழுவரிய உன்னை பார்க்காத விட்டுருவாரா? டெய்லி பைபிளை வாசிக்கிற உன்னை பார்க்காம விட்டுருவாரா? எவ்வளோ பிரசங்கத்தை கேட்கிற உன்னை கண்டுக்காம விட்டுருவாரா? ஆமென். ஆண்டவர் சொல்லுங்க, என்ன ஆண்டவர் பார்க்குவாரு. என் ஆண்டவர் எப்படியாவது என் சூழ்நிலையை மாற்றிடுவார், எப்படியாவது என் தருத்திரத்தை என் ஆண்டவர் மாற்றிடுவார், எப்படியாவது என் கண்ணீரை கர்த்தர் மாற்றிடுவார். எங்கேயோ போக வேண்டிய ஆண்டவர் அந்த எரிகோ வழியா வந்தார்னா ஆமென், அல்லேலூயா. அந்த எரிகோ வழியில போகும்போது தான் எருசலேம்ல நல்ல இடத்துல, எருசலேம் நல்ல சிட்டி, அங்கிருந்து தான் அந்த ஒரு மனுஷன், அவன் பேரை சொல்ல, ஒரு மனுஷன் தான் பைபிள் இருக்குது. அல்லேலூயா. ஆசாரன் வரான், அவனை விட்டுட்டான். அல்லேலூயா. அங்கே லேவியன் வரான், அவனை விட்டுட்டான், பக்கமாக ஒதுக்கி போயிட்டான். ஆனால் நல்ல சமாரன் இயேசு வந்தாரு, நல்ல சமாரன் இயேசு வந்தாரு, நல்ல சமாரன் இயேசு வந்தார். அவனை சத்திரத்தில் சேர்த்தார், அவன் காயங்களை கட்டினார், அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை தந்தார், அவனை போஷித்தார், அவன் வியாதியை மாற்றினார், அவன் குருடை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கே யோசுவா சொல்றாரு, சபிக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர முடியுமானால், சபிக்கப்பட்ட உன் சூழ்நிலையை, சபிக்க புறக்கணிக்கப்பட்ட உன் நிலைமையை, நிராகரிக்கப்பட்ட உன் வாழ்க்கையை என் ஆண்டவர் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க இயேசுவினால ஒருவரால் தான் முடியும். கரங்களை சத்தமாய் தட்டி கர்த்தர் நாமத்தை இந்த கால வேளையில் மகிமைப்படுத்துங்க. அவர் நிராகரிக்கப்பட்ட நிலைமையை எதிர்பார்க்கிறார், உன் நிராகரிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒரு கும்பலும் அந்த பக்கம் வந்திருக்காது, ஒரு தீர்க்கதரிசி அந்த பக்கம் வந்திருக்க மாட்டாங்க, ஒரு ஆசாரியான யோசுவா சொல்லிட்டாரு அவ்வளோதான். அங்கே யாரும் போய், யாரும் போவாது இடத்துல என் இயேசப்பா வருவார் நம்புறவங்க மாத்திரம். யாரும் செய்யாத அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வார், யாரும் கொடுக்காத வரத்தை என் ஆண்டவர் தருவார், யாரும் செய்ய முடியாத அற்புதங்களை, யாரும் செய்ய முடியாத அதிசயங்களை நம்முடைய ஆண்டவர் உனக்கு செய்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக இயேசுவும் புறக்கணிக்கப்பட்டார் தெரியுமா? வாசிக்கலாம் ஏசையா 53:4 அவர் அவர் புறக்கணிக்கப்பட்டவரும் அசட்டை பண்ணப்பட்டவரும். வாசிங்க ஏசையா 53:4 வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 3 வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவரும் இருந்தார். அல்லேலூயா. எப்படி இருந்தாரா? அவர் அசட்டை பண்ணப்பட்டார். இந்த ரிஜெக்டடுக்கு இதுதான் அர்த்தம், அசட்டை பண்ணப்பட்டார். அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டார், நிராகரிக்கப்பட்டார். அல்லேலூயா. துக்கம் நிறைந்தவராக இருந்தாரா? அல்லேலூயா, ஆமென். வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4:28 வாசிங்க. முடிக்க போகிறோம். 4:28
செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளி விடும் படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்க, நன்மை செய்த தெய்வம், கண்ணில்லாதவனுக்கு கண்ணு கொடுத்தவர், குஷ்டரோகியை குணமாக்கினவர், மரித்தவனை எழுப்பினவருக்கு அவருக்கு வந்த நிலைமை பார்த்தியா, அவரை புறக்கணித்தார்கள். அல்லேலூயா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு அல்லேலூயா. இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் யாராவது இருக்குதா? இந்த அனுபவம் யாருக்காவது இருக்குதா? நான் தள்ளப்பட்டுட்டேன், நான் புறக்கணிக்கப்பட்டுட்டேன், நான் வெறுக்கப்படுறேன், நான் அவமானப்படுத்தப்படுகிறேன், நான் கேவலப்படுத்தப்படுகிறேன், நான் கண்ணீரோடு வாழ்கிறேன். இத்தனை வருஷமாக ஜபம் பண்ணியும் எதுவும் நடக்கலை, இத்தனை வருஷமாக உபவாசம் பண்ணியும் முடியலை. எரிகோவுக்கு வந்த இயேசு உன் வீட்டுக்கு வரமாட்டாரா? எரிகோவுக்குள்ளே வந்த இயேசு உன் வீட்டுக்குள்ளே வரமாட்டாரா? ஜபிக்க போகிறோம், பைபிளை மூட போகிறீங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். 5 பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1 ஈசாக்கு, 2 எப்தா, 3 தாவீது, 4 எரிகோ பட்டணம், 5 இயேசு. இவர்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, த சீஃப் கார்னர் ஸ்டோனாக மாறிடுச்சு. உங்கள் பைபிள் அப்படியே மடித்து வச்சுருங்க. இப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் நல்லது ஆண்டவரே. என்ன அவன் ஒதுக்கி போனது நல்லது, எனக்கு இந்த வியாதி வராதுன்றது நல்லது, இந்த ஜுரம் வந்தது நல்லது ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எனக்கு நல்லது ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கடினமான இக்கட்டான நிலைமை ஆண்டவரே வந்தது நல்லது, இந்த கொரோனா வந்தது, இந்த வியாதி வந்தது கூட ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் சுத்திகரிக்கும்படியா ஒரு நாள் நீர் மாற்ற முடியும் ஆண்டவர், ஒரு நாள் நீர் நிச்சயமாய் மாற்ற முடியும். நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் நீ வந்திருக்கலாம், நிராகர புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம். எல்லாரும் பைபிளை மடித்து வச்சுருங்க. பரிப்பது யாரெல்லாம் உனக்கு முன்னாலே நிராகரிக்க, யார்கிட்டலாம் நீ கேவலமாக கேள்வி வாங்கின, யார்கிட்டலாம் நீ அவமானப்படுத்தப்பட்ட, யார்கிட்ட ஒப்பான நுழைந்து சிலுவையை சுமந்த இயேசு இன்றைக்கு நமக்காக புறக்கணிக்கப்பட்டார், உனக்காக புறக்கணிக்கப்பட்டார், உமக்காக அவமானப்படுத்தப்பட்டார், உனக்காக சிலுவையை தொங்கினார், உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், உனக்காக எல்லா சூழ்நிலையை மாற்றி எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட, கரங்களை தட்ட சத்தமா தட்டி